கம் பேக். ஃபோன் அப்கிரேட் பண்ணும்போது அதில் ஏதாவது காம்ப்ரமைஸ்லாம் இருந்ததுன்னா பரவாயில்லையா அப்படின்றது தான் இந்த கேள்வி. இந்த கேள்வி ஏன் கேட்குறேன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இப்போது எஸ் ரியல்மிலேயே நம்ம போகலாமே, 7 ப்ரோ, ரியல்மி 7 ப்ரோவில் 65 வாட் சார்ஜிங் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த 8 ப்ரோவில் இல்லை. ஸோ இல்லை அப்படின்ன உடனே அது ஒரு ப்ராப்ளமாக யாருக்காவது ஃபீல் ஆச்சா? இல்லைனா கேமரா மாடியூல் எடுத்துப்போம். இவ்வளோ நாளாக நான் வந்து ஒரு எல்ஜி ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் அல்ட்ரா ஒயிட் கேமரா இருந்தது. அந்த கேமரா யூஸ் பண்ணி பழகினேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்து செகண்ட் ஹேண்டில் பிக்சல் 3 மாதிரியான ஃபோன்லாம் கிடைக்குது. ஸோ நான் வந்து ப்ரைமரி ஒரே ஒரு கேமரா தான் இல்லையா, ஒரே ஒரு சென்சார் தான். இது போனதுக்கப்புறம் அல்ட்ரா ஒயிட்டை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இப்படி யாராவது இருக்கீங்களா? அது மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் வந்து கேமரா மாடியூலில் பெரிஸ்கோபிக் செட்டப்போ இல்லாடி டெலிஃபோட்டோ செட்டப்போ இருந்திருக்கு. இப்போது ஃபைண்ட் X2 ப்ரோ யூசர் ஒருத்தர் ஃபைண்ட் X3 ப்ரோக்கு அப்கிரேட் ஆகிறாருன்னு வச்சுப்போமே, ஆனால் ஓப்போவோட ஃபைண்ட் X2 ப்ரோவில் 13 மெகா பிக்சலுக்கு 5X ஆப்டிக்கல் ஜூமோட ஒரு பெரிஸ்கோபிக் செட்டப் இருந்திருக்கும், ஓகேயா? அதே சமயம் இப்போ X3 ப்ரோக்கு போகிற அவருக்கு 2X ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷனோட டெலிஃபோட்டோ கேமரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கிறது ஃபீல் ஆகுமா ஆகாதா? இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, ரியல்மி X3 சூப்பர் ஜூம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கலாம். X3 சூப்பர் ஜூம் மாதிரியான ஃபோனை யூஸ் பண்ண நீங்கள் வந்து இப்போது iPhone 12 mini போகிறீங்க. iPhone 12 mini ஆஃபரில் வந்து தேன் வாங்கினதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்குன்னா, கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நான் X3 சூப்பர் ஜூம் யூஸ் பண்ணதோட கண்டிப்பாக இதில் எல்லாமே பெட்டராக இருக்குது, ஆனால் ஜூம் பண்ணால் எனக்கு அந்த திருப்தியே கிடைக்கல. இந்த மாதிரி யாராவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஐபி ரேட்டிங்கோட நான் ஒரு ஃபோன் வாங்கினேன், அப்போல்லாம் எனக்கு வந்து வாட்டர் டேமேஜ்னு எதுவுமே ஆகலை. ஐபி ரேட்டிங்காக நான் எக்ஸ்ட்ரா காசு போட்டு அந்த டைமில் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் நான் தண்ணியில் எங்கேயுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபோனை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அடுத்து நீங்கள் வாங்கின ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் ஐபி ரேட்டிங் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி வாங்கி அதில் ஏதாவது வாட்டர் டேமேஜ் ஏற்படுறத நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்களா? ஐயோ, நம்ம அப்படியே வாங்கியிருந்திருக்கலாம் போலையேன்னு. ஸோ இந்த மாதிரிலாம் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண ஃபோனில் ஒரு சில ஃபீச்சர் இருந்து அதுக்கப்புறமா வாங்குற ஃபோனில் அந்த ஃபீச்சர் இல்லை, நான் பண்ணது பெரிய தப்பு, அந்த மாதிரி எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதை ஏன் கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ 12 மினியும் Pixel 4 சைட் பை சைடு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, Pixel 4 டுவல் கேமரா செட்டப்புங்க, ஒரு 12 மெகா பிக்சல் ப்ரைமரி ஷூட்டர், அது கூட 16 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ இருக்குது. ஸோ அந்த டெலிஃபோட்டோ சும்மாவே பார்த்தீங்கன்னா பிக்சல் எப்படி இருக்கும்னா, இப்போது Pixel 4a வச்சுருக்கிற ஒரு சிலருக்கு கூட தெரியும், ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டெடியாக ஹோல்ட் பண்ணி 7X போய் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா நல்லா தான் எடுக்கும், ரொம்ப மோசமாலாம் இருக்காது. இதுவே மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸில் வந்து உங்களுக்கு 2X டெலிஃபோட்டோ ஆப்ஷன் இருந்து அதில் நீங்கள் 7X எடுத்து எப்படி இருக்குமோ அதோட பெட்டராகவே பிக்சல் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஐஃபோனில் சப்போஸ் ப்ரைமரி சிம் போட்டு வெளியில் போகும்போது அதுக்குன்னு ஒரு சில செட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டெலிஃபோட்டோவை நான் Pixel 4 யூஸ் பண்ணும்போது என்னால் ஈஸியாக 2X இல்லாட்டி 3X 4X அப்படியே 8X வரைக்கும் ஈஸியாக போக முடியுது. அதுலேருந்து வர அவுட்புட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாகவே பாராட்டுற விதமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சாம்பிள்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். இதே பிக்சலில் நான் இந்த ஷாட் எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த ஷாட் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் காட்டுறதுக்காக சமயம் எடுத்திருந்தேன். அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. யாருமே வந்து இல்லை இது இதோட ஒன்று கொஞ்சம் பெட்டரான வியூ கிடச்சா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு டக்குன்னு பார்த்ததுமே சொல்ல முடியாது. ஆனால் எப்போ திரும்ப சொல்ல முடியும், 12 மினியில் இருக்கிற அல்ட்ரா ஒயிட்டில் இப்போ இந்த ஃபோட்டோவை நான் எடுத்து இதை பார்க்கும்போது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது என்ன தோணும், இந்த அல்ட்ரா ஒயிட்டில் கிடைக்கிற அந்த வியூ வந்து நார்மல் கேமராவில் இல்லையே, கம்ப்ளீட்டாக வந்து ஒரே லொக்கேஷன் தான். பட் ஒரே லொக்கேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியுதுன்னு பார்க்கும்போது, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃப்ரேமில் நிறையா சப்ஜெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ண முடியுது. அதுவும் இப்போ அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக பில்டிங்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டி லேண்டாக இருக்கட்டும் அப்படியும் இல்லையா, ஸ்கையில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரியான ஏரியாஸை சப்ஜெக்டை உள்ளே வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா கொண்டு வர முடியும். ஸோ அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா, நார்மலாக நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் பெட்டரான லுக்கு கிடைக்குது, இந்த மாதிரி கிடைக்குதா இல்லையா? ஸோ இதுவும் தோணுது. ஸோ இப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மிக்சட் ஃபீலாகவே இருக்குது. இப்போ நம்ம உடனே சொல்லலாம், இப்போ நீங்கள் ஐஃபோனில் வந்து அப்போ ஏன் 12 ப்ரோ கெத்து இல்லாட்டி 12 ப்ரோ மேக்ஸ் கெத்து இல்லாட்டி 13 ப்ரோ ஏன் கெத்து இல்லாட்டி 13 ப்ரோ மேக்ஸ் ஏன் கெத்து? கரெக்ட் தான், ஏன்னா உங்களுக்கு டெலிஃபோட்டோ செட்டப் இருக்குது, அதே சமயம் வந்து உங்களுக்கு அல்ட்ரா ஒயிட் இருக்குது, அப்புறம் ப்ரைமரி ஷூட்டர் இருக்குது, அப்புறம் லிடார்லாம் பற்றி அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோமா இல்லையா அதை பற்றி மறந்துருக்கேன். பட் கேமரான்னு வரும்போது இந்த மூணுமே வந்து இப்போ நம்ம பேசிக்காக டெய்லி யூஸில், அதுவும் நீங்கள் டூர் மாதிரி போகிறீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு அக்கேஷன் எங்கேயோ போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிடுறோம். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு ஃபீச்சர் இல்லாத மாதிரியான ஒரு ஃபோனை நம்ம யூஸ் பண்ணும்போது அது பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன் நான் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று வந்து
கொஞ்சம் ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சில சுச்சுவேஷன்ஸ் அப்படி தான் இருக்கும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நீங்கள் ஒரு லொக்கேஷன் பார்க்குறீங்க, அந்த லொக்கேஷன் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் உங்கள் பக்கத்துலேருந்து ஒரு 20-30 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குப்பையாக இருக்குது, இல்லைனா வந்து மண் அந்த மாதிரிலாம் இருக்குது, இது ஃப்ரேமில் வந்தால் நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு தோணுது. இதுவே நம்ம ஒரு டெலிஃபோட்டோ ஆப்ஷனோ பெரிஸ்கோப்பிக் ஆப்ஷனோ இருக்குன்னா, 2x இல்லாட்டி 3x இல்லாட்டி 5x பெரிஸ்கோப்லலாம் போயிட்டீங்கன்னா, அந்த லொக்கேஷனை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டு மெயினாக இருக்கக்கூடிய அந்த உங்களோட ஃப்ரேம், நீங்கள் என்னத்தை ஃப்ரேம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃப்ரேம் பண்ணி ஃபோட்டோ எடுக்க முடியும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ ஒரு சிலர் சொல்லலாம், இப்போ ப்ரைமரி சென்சார்லேயே நீங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு க்ராப் பண்ணிக்கலாமேன்னு. ஸோ க்ராப் இன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில் குறையிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபீல்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு பை டிஃபால்ட்டே, இப்போ எப்படி சொல்கிறேன்னா, 12 MP ப்ரைமரி ஷூட்டர், 12 MP டெலிஃபோட்டோ அப்படின்னு வரும்போது, இல்லை 12 MP 5x பெரிஸ்கோபிக் செட்டப் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த 5x பண்ணதுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு 12 MP அவுட்புட் வரும். அதை நீங்கள் ஃபர்தர் ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில் காம்ப்ரமைஸ் இருக்காது. பட் ஆல்ரெடி 12 MP எடுத்த ஃபோட்டோவை நம்ம ஜூம் பண்ணி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிட்டு அதை நீங்கள் எங்கேயாவது போஸ்ட் பண்ணும்போது, அதை யாராவது ஜூம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோ யாராவது ஜூம் பண்ணாலோ, இல்லை நம்மளே வந்து நாலு பின்னே எப்பயாவது வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ ஜூம் பண்ண ட்ரை பண்ணோன்னா டீட்டெயிலே இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி விட்ட குறை தொட்ட குறை, இல்லாட்டி இந்த ஃபீச்சர் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும், நான் அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் இதை மிஸ் பண்ணுறேன், சைமல்டேனியஸாக எனக்கு வந்து இந்த ஃபீச்சருக்காக தான் இந்த ஃபோன் நான் வாங்கினேன், பட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஃபீச்சர் அவ்வளோ முக்கியம் இல்லை, இதுக்கு பதில் நான் பேசாமல் என் பழைய ஃபோனில் இருந்த அதே பேக்கேஜுக்கே நான் இருந்திருக்கலாமோ, இந்த மாதிரிலாம் யார் மனசில் நிறையா விஷயங்கள் வந்து போச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா இதுக்காக தான் இதை பற்றி முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் நான் ட்விட்டர் ஸ்பேஸில் கூட நேற்று நைட்டு லைவாக வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் எல்லாரோடையும். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில ஸ்டோரி இருக்குது. ஸோ எனக்கு வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது இது தெளிவாக தோணுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸிங் இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஸ் டிஸ்பிளேல பார்க்கும்போது கலர் ரீப்ரொடியூஸ் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, ஐஃபோன் ஓரளவுக்கு லைட்டாக பஞ்சியாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரியும், அதாவது அந்த அவுட்புட்டுக்கு ஒரு நல்ல பஞ்ச் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது கலர்ஸு, அதே சமயம் பிக்சல் வந்து ஓரளவுக்கு நேச்சுரலாக ரிட்டைன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போது இந்த சாம்பிள்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி தான் ஃபீல் ஆகுது. அடுத்து என்னென்னா, நைட் டைம் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிக்சல் கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன்லேயும் குயிக்காக தான் இருக்குது, ஃபோட்டோஸ்லாம் குயிக்காக தான் இருக்குது. நைட் டைமில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐஃபோன் வந்து 2 செகண்ட்ஸ்க்குள்ளேயே கூட சூப்பராக எடுத்துருது நைட் ஷாட்லாம். ஆனால் அதே சுச்சுவேஷனில் நீங்கள் பிக்சல் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து 3 செகண்ட்ஸோ இல்லாட்டி 4 செகண்ட்ஸோ எடுத்துக்குது ஹேண்ட் ஹெல்டாக இருக்கும்போதே. ஆனால் வரக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது, ஷேடோ ரீஜனாக இருக்கட்டும், டார்க்கர் ரீஜனாக இருக்கட்டும். ஸோ அந்த ரீஜன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய அந்த டீட்டெயில் அப்படின்னு வரும்போது பிக்சலில் அந்த எட்ஜும் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அப்போது ஒருவேளை நைட் டைமுக்கு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம வந்து பிக்சல் எடுத்துகிட்டு போகிறதா பெட்டரா அப்படிங்கிற ஒரு தாட் வர ஆரம்பிக்கும். இதே வந்து ட்ரை பண்ணலாம் இருந்ததுன்னா, மேபி நீங்கள் ஐஃபோனில் என்ன பண்ணலாம்னா, மேனுவலாக போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட் வரைக்கும் கூட நீங்கள் நைட் மோட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, பட் அதுக்கு ட்ரை போட வேணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கதா செய்யுது, பட் அது ரியல் வேர்ல்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா, டவுன் சைடாக சில சமயம் ஃபீல் ஆகும், ஐயோ இது இப்படி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ, அப்படி இருந்திருந்தால் பெட்டராக இருந்திருக்குமோ மாதிரியான ஒரு சில தாட்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, உங்கள் மனசில் இந்த மாதிரி என்னென்ன மாதிரியான தாட்லாம் இருந்தது, அதை நீங்கள் எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஸோ இதே மாதிரி வந்து இன்னொரு ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் லேப்ஸ் ஸ்லோ மோஷன். இந்த டைம் லேப்ஸ் ஸ்லோ மோஷன்லாம் எப்படி இருக்குன்னா, பிக்சலும் நல்லா தான் எடுக்குது இல்லைன்னு சொல்ல வரல, பட் இந்த டைம் லேப்ஸும் ஸ்லோ மோஷனும் ஐஃபோன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸ்லோ மோஷனில் கூட நம்ம யாருமே பெருசாக டிஃப்ரென்ஸை டக்குன்னு கண்டுபிடிச்சிட முடியாது, பட் ஐஃபோனில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குன்னா, 1080p வீடியோ அட் 240 FPS எடுக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் டீட்டெயில் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரியும், அதே சமயம் அந்த ஸ்மூத்னஸ் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாத மாதிரியும், ஃப்ரேம் ட்ராப்ஸ் ரொம்ப 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 மினிமல் இருக்கிறது தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரேம் ட்ராப்பே இல்லாத மாதிரியான ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்குது. அதேமாதிரி டைம் லேப்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்பிள் வந்து உங்களுக்கு OIS, EIS இந்த மாதிரியான எல்லா ஆஸ்பெக்டும் அதோடய ரோலை ப்ளே பண்ணுறதை நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. அல்காரிதம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஏன்னா காம்படிஷனில் இருக்கிற எல்லாரோட டைம் லேப்ஸும் எல்லா ஃபோன்லையும் நான் டைம் லேப்ஸ் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டில் ஸ்மூத்தாக இல்லை அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வழியாக உங்கள் எல்லாருக்கிட்டே கேட்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் என்னெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு, இது வந்து என்ட்ரி லெவல் ஃபோன்லேயும் இருக்குது இல்லைன்னா சொல்ல வரல, என்ட்ரி லெவல் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு சில ஃபோன்ஸ்லாம் ப்ரைமரி ஷூட்டர் இருக்கும், அது கூட வந்து என்னத்துக்கு இருக்குன்னு தெரியாமல் ஒரு டெப்த் சென்சார் இருக்கும். அதே சமயம் ஒரு சில ஃபோன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு ப்ரைமரி ஷூட்டரும் அது கூட வந்து 5 MP ஒரு அல்ட்ரா வைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அந்த 5 மெகா பிக்சல் அல்ட்ரா வைடுக்கும் 2 MP டெப்த்துக்கும் நம்ம கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த டெப்த்து வேணாம், அந்த டெப்த்லாம் ஒன்றும் வேணாம். எனக்கு அந்த 5 மெகா பிக்சல் அது அட்லீஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சில லொக்கேஷன்ஸை பார்க்கறதுக்கான ஒரு உதவியாக அமையுது இப்படின்னு எவ்வளோ பேருக்கு தோணிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோட நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது இருந்துச்சு பாருங்க, நீ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண பிள்ளை எங்கே ப்ரெஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரெண்டான டாப்பிக்கில் ஏதாவது தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கும், பட் அதுக்குள்ளே நிறைய அர்த்தங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் டெக்கில் ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் யூஸ் பண்ண கேட்ஜெட்ஸில் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதையும் சொல்லுங்கள், செக் பண்ணுறேன், பார்க்கலாம். வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிட்டு இருக்கேன், மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். என்ன ராமலிங்க மாலையை பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா.